ஏசி ஆன் பண்ணலையா? டேம் இட். இது சொர்ணபுரி வைரமாச்சு. ஓ மை காட், இதுதானே நான் ஆசைப்பட்டது. இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. வாவ், இதை விடக்கூடாது. சார், அர்ஷாவை என் ரூமுக்கு வர சொல்லு. ஓகே சார். அர்ஷா சார், எஸ் உங்களை பாஸ் உள்ள வர சொல்றாரு. ஆ ஓகே. சார், ஆ அர்ஷா, என்னோட ரொம்ப நாள் கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. நான் எத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. ராஜஸ்தான் ராஜ குடும்ப வம்சத்தை சேர்ந்த அரச குடும்பத்துக்கிட்ட இருக்கிற இந்த வைர நெக்லஸ் நாளைக்கு ஹோட்டல் லக்ஸ்ல ஆக்ஷனுக்கு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு போட்டி ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாவது இத ஏலத்துல எடுத்தே ஆகணும். ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற சொல்லுங்க பாஸ். இதோட காப்பி எனக்கு அனுப்பு. ஓகே பாஸ், நீ போ. சூப்பர், ஆதி சாரோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இத உடனே ஆதி சார் கிட்ட சொல்லணும். மேத்தா இன்னும் அந்த விளம்பரத்தை பார்த்திருக்க மாட்டான். ஒருவேளை அந்த பிரபாகரன் ஏதோ சொதப்பிட்டானோ? பிரபாகர் சொதப்ப மாட்டாராம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணலாம். யார் ப்ரோ? பிரபாகர் தான் கால் பண்றான். என்னாச்சு கேளு ப்ரோ. பேசு. ஹலோ பிரபாகர் சார். சக்சஸ் சார். மேத்தா அந்த ஆடை பார்த்துட்டு ஏலத்துல கலந்துக்கு ரெடி ஆயிட்டான். ஓகேவா மாமா? சூப்பர் பிரபாகர், சூப்பர். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சொர்ணபுரி வைரம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. அதை எடுத்தே ஆகணும்னு பிஏட்ட சொல்லிட்டு இருந்தான் சார். வெரி குட் பிரபாகர். இனி நடக்க வேண்டியதை நீங்க பாத்துக்கங்க சார். ஓகே பிரபாகர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. என்ன சார், நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆல் தி பெஸ்ட் சார். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் சார். போன் வச்சிடறேன் சார். ஓகே பிரபாகர். ப்ரோ எல்லாமே ஓகே தானே? ஆல் கிளியர். பிரபாகர் அவரோட வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாரு. அந்த ரகுநாத் மேத்தா கண்டிப்பா நாளைக்கு ஏலத்துக்கு வருவான். ஆதி, எலி வசமா பொரியில வந்து மாட்டிக்க போது. ஆமா, சரியா சொன்னடா. ஆமா ராம். ராம், எல்லாமே நம்ம செட்டப் பிடிக்கிறனால ரொம்ப கவனமா இருக்கும். கொஞ்சம் சொதப்புனா கூட அந்த மேத்தா உஷாராயிடுவான். ப்ரோ அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ, நம்மளால முடியாதுதா? ராம், அதி நாளைக்கு வைர ஏலத்தை நடத்த போறது நீதான். அதுக்கு நீ முதல்ல ரெடி ஆயிக்கோ. ஓகே அதி, நான் அசத்திடுறேன். நாளைக்கு நீ என்னுடைய நடிப்பை பாரு. இதுவரைக்கும் நீ பார்த்ததில்லை.
பாரு பட்டைய கிளப்ப போறேன் அவார்டு தான் மச்சான் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிச்சு எங்களை மாட்டி விட்டுறத சமத்து பிள்ளையா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அருணேஸ்வரியா என்ன ப்ரோ நாளைக்கு ராஜபுத்திர ராஜாராணியா நீங்க ரெண்டு பேரும் நடிக்க போறீங்க என்னது ராஜாராணியா யார் இவங்களா அதெல்லாம் பண்ணிடலாம் நீங்க தான் சூப்பரா பண்ணிடுவீங்களே ப்ரோ அருணு நாளைக்கு நீங்களா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ நீங்க நல்லபடியா பண்ணுங்க எங்களோட பர்ஃபார்மன்ஸ நாங்க நல்லபடியா பண்றோம் சரிங்களா கை கொடுங்க கவுண்டர்ல இருந்து தப்பிச்சு தேங்க் யூ சரி ரைட் அந்த மேதாக்கு நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவனை சும்மா விட்டுற கூடாது மாமா அநாத குழந்தைகளுக்கு உதவி செய்யறான் அப்படின்னு போய் சொல்லி வெளிநாட்டுல இருந்து ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கான் அவன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் உண்மையா உதவி பண்ணணும் நினைக்கிறவங்கள கூட ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஆமா ஆதி அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவ்வளவு யோசனா அவனை சும்மா விட்டுருவானா நம்ம ட்ரஸ்ட் பேர்லயே மோசடி செஞ்சு அவன் சுருட்டின 10 கோடி ரூபாய அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் அவன் மாட்டுவான் பார்வதி ஐஸ்வர்யா இங்கே இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் வாங்கடா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யம்மா உட்காருங்க என்னாதி வரட்டும் சொல்லு ப்ரோ இன்னைக்கு நைட்டு நம்ம மூணு பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன வேலை ப்ரோ சொல்றேன் தெரியும் Thank you.
ஐஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ப்ரோவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதான் சான்ஸ். நம்ம நைஸா கிளம்பிட வேண்டியதான். ஐஸ்வர்யாக்கு தெரியாம தானே வந்த? ப்ரோ நீங்க எப்படி பார்வதி இன்னைக்கு தெரியாம வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஐஸுக்கு தெரியாம வந்திருக்கேன். சரி வா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ப்ரோ என்னடா? ஆமா எங்க ராமகானு வரலையா? அவன் வெளில கார்ல வெயிட் பண்ணிருக்கான். நீ வா போலாம். ஓ அப்படியா, சரி போலாம். அச்சோ மணி வேற 12 ஆயிருச்சு. இவனுங்க வண்டியோட வாண்டானுங்க. இந்த கார்காரன்ட்ட இருந்து இந்த காரை ஆட்டையை போட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. பெங்களூர்ல நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது நமக்கு புரியல. ஐயோ இந்த வண்டியை கொண்டு வந்தது ஒரு திருட்டு கேஸ், இவங்க பண்ண போறது ஒரு திருட்டு கேஸ், மொத்தமா நம்மளை கொண்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க போல இருக்கே. ஒண்ணுமே புரியலையே. ஒரு வேகத்துல ஒத்துக்கிட்டோம், விடிஞ்சிரும் போல. ஏன்டா டேய், நீங்க ஆதி கடவுறா? நானும் வெறும் கடவுர் தான்டா. ஐயோ நான் இல்ல. ஏன்டா கத்துற? இல்லடா இல்லடா, பயந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போவோம். நாங்க ரெண்டு பேரும் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி திட்டிட்டு தானே இருந்தே. சச்சா என்ன இருந்து என்ன அது இப்படி பேசுறான்? இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ? அப்படிலாம் இல்ல, உங்களை பத்தி நல்லா தெரியும். தெரியும். வண்டி எடு. அப்பா பாத்துட்டேன். சரி எனக்கே இப்பதான்டா தெரியும் கோவப்படுறானுங்க. இனி இந்த வண்டியை ஓட்டி போறதுக்குள்ள விடிஞ்சிரும். லட்சுமி ஸ்டார்ட் ஆயிருமா? சீக்கிரமா போடா, உருட்டிட்டு இருக்க. டேய் நான் என்ன பிரேக்லயே கால் வச்சிருக்கேன், ஆக்சிலேட்டரை தாண்டா அரை மணி நேரமா அழுத்திக்கிட்டு இருக்கேன். வண்டியோட டோட்டல் ஸ்பீடே இதான் போல இருக்கேன். ரொம்ப பேசாதடா. டேய் இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடு. சேர்றா சேர்றா போறேன்டா. இவன் வேற என்னமோ காசு கொடுத்து கார் வாங்கி கொடுத்தா மாதிரி. டேய் இந்த பிளாக் கேட் கிட்ட நிறுத்து. அங்கயா? இது லெஃப்ட்ல, லெஃப்ட்ல இருக்க கேட். அப்படியே நிறுத்துறா. பிரேக் போடுறா, நிப்பாடுறா. டேய் அட பிரேக்கையும் அரை மணி நேரம் ஆச்சுடா புடிச்சு, அதுவா நிக்கும்டா? நின்னுடா. பிரேக் எங்க வந்து போடுறாங்க? இல்ல வேலை கேன்னு சொன்னீங்க, அதனால தான் கரெக்ட்டா இங்க வந்து நின்னுட்டா. அடே அங்க அப்பா பிரேக் கேட்டு கேட்டையே செவர் சைஸ்க்கு வச்சிருக்கான். அடே அங்க அப்பா எவ்வளவு பெரிய கேட்டு! அது நம்ம வீட்டு கேட்டை விட இது பெருசா உள்ள இருக்கு. இருக்காதா பின்ன? இது மேத்தா வீட்டோட பின்பக்க கேட்டு. அதான் வாட்ச்மேன் கூட யாரும் இல்ல. பின்னாடியே இவ்வளவு பெருசா இருக்கே. டேய் கேட்ட சொன்னடா. அந்த மேத்தா அரசியல்வாதிகளோட பினாமி. பினாமி பணத்தெல்லாம் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கும் கரெக்டா அக்கௌண்ட் வச்சிருப்பான். அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதும் அருண், அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம். அது அதனாலதான் அவன் சிசிடிவி கேமரா கூட வைக்காம இருக்கானா? ஆமா ப்ரோ, தட்டி தூக்கிடலாம் ப்ரோ. நான் ரெடி. நானும் ரெடி. சூப்பர், வாழ்த்துக்கள். நீயும் ரெடி, வண்டிக்கிட்ட ரெடியா இருப்போம். போ போ போடா போடா. சரி நீங்களே போங்க, நான் கேட்ட கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிறேன். ப்ரோ அந்த பக்கம் கலி மெலமே. பரவாயில்லையப்பா, சட்டுன்னு ஏறி சட்டுன்னு இறங்கிடுவான் போலயே. பாத்து ப்ரோ, பாத்து 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 பாத்து. கை கை கை. சூப்பர் ப்ரோ, பாத்து பத்திரமா ஏறு. பாத்து அருணே, நீ ஒண்ணும் அங்க அண்ணன் மாதிரி இல்ல, கொஞ்சம் பாத்து பொறுமையா ஏறு. அப்புறம் படாத இடத்துல பட்ட கொஞ்சம் பாத்துரா. பண்ண 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 பண்ண. பயமுடுத்தாதரா. மாப்பிள்ள நானும் வரட்டுமான உடனே இந்த மாதிரி சீன்ல எல்லாம் கட் பண்ணி விட்டு போறாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லனா இந்த கேட்டை எப்ப ஏறி எப்ப இறங்குறது? விடிஞ்சிரும். நல்ல வேலை.
சரி போயிட்டு வரட்டும். பரவாயில்ல, நாய் நமக்கு துணையா இருக்கு, பிரச்சனை இல்ல. நாய் எல்லாம் இருக்கோ, சுட்டுச்சு அப்பா, சீக்கிரம் வரட்டும்.